ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா 20th Century Girl ஒரு தரமான லவ் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல லவ் ஸ்டோரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு இந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இது உங்களுக்கான படம் தான். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறீங்க. சரி வாங்க, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினோட அப்பா அதிகாலையில அவர் கடைக்கு வெளியே இருக்கிற பணியில எடுத்து விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு போஸ்ட்மேன் வராரு, உங்க பொண்ணுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு பார்சல் குடுக்கறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து போன் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே ஹீரோயினை பார்த்து, எரும மாடு வயசாச்சு, நீ இன்னுமா அந்த 18+ DVD எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோயினுமே பயங்கர கோபமா, யாரு எந்த டிவிடிய பார்த்த அப்படின்னு கேக்க, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல ஒரு கேசட்டும் ஒரு எக்ஸிபிஷனுக்கான டிக்கெட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பாவை பார்த்து, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த டிவிடி எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் அத போட்டோவை அனுப்பிடுறாரு. அந்த டிவிடிய பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப ஒரு ஸ்கூல் பொண்ணா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட பார்த்து, ஏய் அமெரிக்காக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக போறேன்னு சொன்னில, இன்னும் கிளம்பலையே அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் இருந்தாதானே ஆபரேஷன் பண்ணுவாங்க, என்னோட ஹார்ட்ட தான் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ நிறைய பேர்த்த என்கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த மாதிரி இல்ல, இது புனிதமான காதல்னு அவரு கதையை சொல்றா. இந்த பொண்ணோட அம்மா அவர் துணிக்கடை வச்சிருப்பாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த கடையில இருந்திருப்பா. அப்போ ஒரு பையன் வரான், அந்த பையனோட இடுப்ப சைஸ் அளக்கிறதுக்காக இந்த பொண்ணு போயிருப்பா. போகும்போது அப்படியே கீழே விழுந்திருப்பா. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த செகண்ட்லயே இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல லவ் வந்திருக்கும். அந்த பையனோட ஃபேஸ் நமக்கு சரியா காட்டல. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஹீரோயினை பார்த்து, அந்த பையனோட பேரு ஜின், அவன் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தான், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போகணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீ கவலையே படாத, அந்த பையன் பேரு ஜின் தானே, உனக்காக அந்த பையனை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் கலெக்ட் பண்றேன், உனக்கும் எனக்கு சேர்த்து ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவோம், அந்த இமெயில் ஐடியில அந்த பையனை பத்தின எல்லா டீடைல்ஸையும் உனக்கு அனுப்பிச்சு வச்சிருன்னு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட சமாதானப்படுத்தி ஆபரேஷனுக்காக அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக ரொம்ப சீக்கிரமா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி ரோட்ல பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்துதான் அந்த ஜின்னுங்கிற பையன் ஸ்கூலுக்கு போறதா சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த பையனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நல்ல நேரம் பஸ் முன்னாடியே போயிருது. இப்ப பஸ் துரத்திட்டு நம்ம ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு பஸ்லயும் ஏறிடுறாங்க. பஸ்ல ஏறி ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள டிரைவர் கண்ணா பின்னான்னு பிரேக் அடிக்க ஒரு பையன் மேல போய் உட்கார்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் டிரைவரை பார்த்து, ஓம் பிரேக் நான் இஷ்டத்துக்கு அழுத்துவியா, அறிவில்லையான்னு டிரைவரை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பையன் மடியில உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பையனுமே நீயே உட்காருன்னு ஹீரோயின்காக சீட்டை விட்டு கொடுத்துருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த பையனோட நேம் பேஜ பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்த ஜின்னை வந்தான். இத பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கர ஹாப்பியா இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பாவத்தை பண்ணுவாங்கல்ல, வெளிய கோ எஜுகேஷன் போர்டை மாட்டி வச்சுட்டு பசங்க பொண்ணுங்களை தனியா படிக்க வைப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயின் ஸ்கூலையும் பண்றாங்க. இத பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுமே ஜின்ன எப்படி மீட் பண்றது, அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு பொண்ணு என்ன சொல்றானா, பையனும் பொண்ணுகளும் பார்த்து பேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, மணி அடிச்ச உடனே எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்துருவாங்க, அதுதான் இன்டர்வல் பீரியட் அப்படின்னு சொல்ல, பசங்க பொண்ணுங்க பேசிக்கிறதுக்கு இந்த கேன்டீன் மட்டும் தானே இருக்கு, அதனால கண்டிப்பா ஜின் வருவானு. ஹீரோயினுமே ஜின்னுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அவன் என்ன கூல்ட்ரிங்க் குடிப்பான், அவன் எவ்வளவு ஹைட்டு, அந்த ஜின் பேஸ்கெட் பால பெரிய பிளேயரா இருக்கிறதும், ஜின் எப்பவுமே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கூட மட்டும் தான் சுத்துவானுங்கிற எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கணிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஜின்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆனா நம்ம ஜின் வெளிய விளையாண்டுகிட்டு இருப்பான், அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜின் இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது சடனா கீழே விழுக நம்ம ஹீரோயினுமே அச்சோச்சோ அப்படின்னு கத்திடுறா. டீச்சருமே என்னாச்சுமா அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா, சார் எனக்கு வயிறு வலிக்குது, பிளீஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினுமே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. கொரியன் ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூலுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு இப்ப அடிபட்டு இருக்குல்ல, அப்ப நம்ம ஜின் எங்க வருவான், ஹாஸ்பிட்டலுக்கு தானே.
அதனாலதான் நம்ம ஹீரோயின் இப்போ வயிறு வலிக்குதுன்னு போய் சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. நம்ம ஜின் ஒரு பெட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஜின்னோட பக்கத்து பெட்ல போய் படுத்துக்கிறாங்க. ஜின்னோட ஃப்ரெண்டும் என்ன பேசுறாங்கன்னு நம்ம ஹீரோயின் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல ஒரு ரேடியோ கிளப் ஆரம்பிக்க போறாங்களாமா, அதுக்கு நாளைக்கு ஆடிஷன் நடத்துறாங்க, நம்ம ரெண்டு பேரும் அதுக்கு போய் சேர்ந்தா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றத நம்ம ஹீரோயின் கேட்டாரா. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோயின் அந்த ஆடிஷனுக்கு போறாங்க. அந்த ஆடிஷனுக்கு போனா எல்லாத்தையும் தனித்தனியா அவங்களோட டேலண்ட காட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்ப போல இருக்கு, கட்டையெல்லாம் பயங்கரமா அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப கடைசியா ஜின் வரான். ஜின் ஜட்ஜஸ பார்த்து என்ன சொல்றானா, எங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தங்கள தானே செலக்ட் பண்ணுவீங்க, என்னை விட அந்த பொண்ணுக்கு திறமை அதிகமா இருக்கு, நீங்க பேசாம அந்த பொண்ணையே செலக்ட் பண்ணுங்கன்னு ஜின் ஹீரோயினுக்காக அவன் இடத்த விட்டு கொடுத்துட்டு வந்துருவான். ஆனா இத பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னடா ஜின்ன பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயி போச்சேன்னு நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் சேர்ந்த கிளப்ல ஜின்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றானா, ஜின்னோட ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் க்ளோஸ் அப் பழக ட்ரை பண்றா. ஆனா ஜின்னோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட மதிக்கல. இப்ப நம்ம ஜின்ன காட்டுறாங்க அவன் யாரோ ஒருத்தங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை ஜின் அவங்க வீட்டுக்கே போன் பண்றானோ, அப்ப இதுதான் அவன் நம்பரா இருக்குன்னு ஜின் டயல் பண்ற ஒவ்வொரு நம்பரையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட் வந்து கடைசி நம்பரை மறைச்சிடறான். இதனால நம்ம ஹீரோயின் பயங்கர கடுப்பாறாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, டெலிபோன் டைரக்டரியில ஜின்னோட நம்பர் மாதிரி இருக்கிற எல்லா நம்பருக்கும் போன் பண்றாங்க. ஆனா இவங்க போன் பண்ண எல்லா இடத்துலயுமே ராங் நம்பர்னு போன வச்சிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வெறும் ஒரு ரூபா தான் இருக்கு. கடைசி சான்ஸ், இதுக்கு போன் பண்ணி பாப்போமேனு ஒரு நம்பருக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி இது ஜின்னோட வீடு அப்படின்னு கேக்க, ஆமா இது ஜின்னோட வீடுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே நாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்க, நம்ம ஜின்னு இப்ப என்ன கேக்குறானா, நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி நீ தானே பேசுற அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அந்த ரேடியோ கிளப்ல உட்காந்துகிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோயினை பார்த்து, நேத்து நைட் நீ தானே ஜின்னுக்கு போன் பண்ண அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோயினுமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்க, ஜின்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ போன் பண்ணது எனக்கு தான் மோதேவி அப்படின்னு சொல்ல, உனக்கு ஜின் மேல கிரஷா இல்ல நீ அவனை லவ் பண்றிய அப்படின்னு கேக்க, அவனை பத்தின டீட்டெயில்ஸ் தானே உனக்கு வேணும், அத நானே சொல்றேன், ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், உங்க அப்பா கேசட் கடை தானே வச்சிருக்காரு, உங்க அப்பா கடையில இருந்து 18+ டிவிடி ஒண்ணு எனக்கு எடுத்துட்டு வந்து தந்தீனா, ஜின்னோட போன் நம்பர் தர அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினா உங்க அப்பாக்கு தெரியாம அந்த கேசட் எடுத்துட்டு வரா, இவ நல்ல நேரமோ என்னமோ தெரியல, கேசட்ட கொண்டு வந்த அன்னைக்கு ஸ்கூல்ல செக்கிங் வச்சிடறாங்க, நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிடுறாங்க. இப்ப நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட் அங்க வர, நம்ம ஹீரோயின் இப்படி முட்டிக்கால் போட்டிருக்காளே அப்படிங்கறதெல்லாம் பாக்காம ஹீரோயின் கிட்ட இருந்து கேசட்ட வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கடையில காட்டுறாங்க. நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஜின்ன ஹீரோயினோட கடை கூட்டு வந்திருப்பான். ஜின்னோட ஃப்ரெண்டுமே ஜின்ன பார்த்து, மச்சான் இங்க ஒரு சூப்பர் மெம்பர்ஷிப் இருக்கு, உன் பேரையும் போன் நம்பரையும் மட்டும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீனா உனக்கு கேசட்ட ஃப்ரீயா தருவாங்க அப்படின்னு சொல்ல, ஜின்னுமே அவன் போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான். ஜின்னோட போன் நம்பரையுமே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. எங்க இருந்த கட் பண்ணா, இவங்க ஸ்கூல்ல பிக்னிக் மாதிரி எங்கேயோ கூட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ரேடியோ கிளப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தனியா ஒரு டீமா பிரிச்சு வீடியோ எடுக்க கூட்டிருப்பாங்க. நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் ஒரே டீமா இருப்பாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஜின்ன பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜின்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, ஜின்ன பத்தி சொல்லாம அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே நான் உன்ன பத்தி கேக்கல, ஜின்ன பத்தி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஜின்ன விடு, ஒழுக்கமா கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுங்கிறத கத்துக்கோ, இதுதான் போக்கஸ் இதுதான் அவுட் ஆஃப் போக்கஸ், கேமராவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதனால அந்த பையனை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுமே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜின் மேலதான் போக்கஸ் வச்சிருக்காங்க. ஆனா போக போக ஜின் கிட்ட இருந்து ஜின்னோட ஃப்ரெண்டு மேல நம்ம ஹீரோயினோட போக்கஸ் போக ஆரம்பிக்குது. இப்பத்துல இருந்து இந்த பையனை நம்ம ஹீரோயினே கூப்பிடலாம். இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் ஓடி வரான். ஓடி வந்து நம்ம ஜின்ன போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஜின்ன காட்டுறாங்க. நம்ம ஜின்ன ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பிளே பாய், அதுல ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல, ஜின் எதையுமே காதல வாங்கிக்காம எனக்கு என்னன்னு அப்படியே போறான். அந்த பையன் இப்ப என்ன பண்றானா, நம்ம ஜின்னு மண்டையில ஒரு கிளாஸ் எடுத்து அடிக்க வரான்.
இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. விஜயசாந்தி மாதிரி பறந்து வந்து அந்த பீர் பாட்டில அவங்க காலால எட்டி மிதிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜின் மூணு பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் அங்க ஒரு இடத்துல போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. இதனால அந்த பசங்களுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜின் மூணு பேத்தையும் எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஜின்ன பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டில எட்டி மிதிச்சிருப்பால அதுல அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். அவங்க அப்பாவை கூட்டிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் போறா. அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஜின் பைக் எடுத்துட்டு வந்து நான் ஒரு இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போகணும், என் கூட வான்னு நம்ம ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் ஜின் ஹீரோயினை பார்த்து எனக்காக யாருமே இது வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணது கிடையாது, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே நம்ம ஃப்ரெண்டுக்காக வந்தோம், ஆனா இவன் நம்மள லவ் பண்றானே, ஜின்ன பார்த்து என்ன கொண்டு போய் ஸ்கூல்லயே விட்டுறியா அப்படின்னு கேட்க ஜின்னுமே ஹீரோயினை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போலான்னு பாக்குறான். பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்க வந்த ஒரு குட்டியானைய புடிச்சு வண்டி அதுல வச்சு இப்ப இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னுமே ஹீரோயினை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது, பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க போலாமா அப்படின்னு கேட்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பான். இவங்களை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜெலசான மாதிரி ஃபீல் பண்றான். அங்க போனதும் ஜின்னு என்ன சொல்றான்னா ஹீரோயினை பார்த்து பேசாம நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே ஆத்தாடி இதுக்கு மேல இவங்க கூட சுத்த கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே உடஞ்சு போயிருன்னு இப்ப அங்கிருந்து குடுகுடன் ஓடி வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அந்த இடத்துல திடீர்னு புகை மூட்டை வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றானா உன்னோட ஸ்டிக்க மறந்து வச்சுட்ட இந்த அப்படின்னு சொல்லி ஸ்டிக்க குடுக்கறான். நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினோட கால்ல கட்டலா வந்து போயிருக்கும், அந்த கட்டெல்லாம் நம்ம ஹீரோ எப்பவும் போட்டு விட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்ல, அப்புறம் எதுக்கு அவனை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு கேக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நான் ஒண்ணும் அவனை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவுமே நீ நல்லாவே சண்டை போட்ட, ஆனா எப்பவுமே காலை யூஸ் பண்ணாத, அடுத்த வாட்டி சண்டை போடும் போது உன் கையை யூஸ் பண்ணுன்னு நம்ம ஹீரோயினுக்கு சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. ஸ்கூல் பசங்க எல்லாம் டூருக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க ஒருத்தர் ஏதோ ஜூஸ் மாதிரி வித்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜூஸ் மட்டும் உங்க அப்பா அம்மாக்கோ இதயத்துல ப்ராப்ளம் ஆனவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே அவங்க ஃப்ரெண்டுக்காக அந்த ஜூஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிருது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டியா சரக்கு அடிக்கலான்னு அவங்க டீச்சருக்கே தெரியாம சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சரக்கு இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்காக ஒரு ஜூஸ் வாங்கிருப்பால அந்த ஜூஸ சரக்குல மிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா குடிச்சிட்டு போதையாயிடுறாங்க. போதையாயி என்ன பண்றதுனே தெரியாம பக்கத்து ரூம்ல இருக்கிற பசங்களோட ரூம் எல்லாம் தட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு ரூம தட்ட நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வரான். இப்ப கரெக்டா அந்த ஸ்கூலோட டீச்சர் அங்க வர நம்ம ஹீரோ ஹீரோயின ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் தான் நல்லா குடிச்சிருக்காளே, நம்ம ஹீரோவா அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போறா. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு சரியா காட்டல. இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் இப்போ ஹீரோவை வச்சகன்னு வாங்காம பாக்க நம்ம ஜின் இதெல்லாம் பாத்துறான். நம்ம ஜின் இப்ப என்ன பண்றானா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜின் மூணு பேர் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றானா அவ ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. இப்ப அப்படியே சம்மர் ஹாலிடேவும் வர நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கடையில உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட கடைக்கு வர ஹீரோ என்ன சொல்றானா நான் சம்மர் ஃபுல்லானா உங்க கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஐஸ்கிரீம் ஷாப்ல தான் பார்ட் டைமா வேலை பார்க்க போறேன், நம்ம அடிக்கடி மீட் பண்ணல அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் டெய்லியும் ஒருத்தவங்க ஒருத்தங்க டெய்லியுமே பாத்துக்கிட்டு இவங்க லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் நைட்டுமே ஹீரோயினோட தம்பியும் ஹீரோயினும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஐஸ்கிரீமோட அங்க வரான். மூணு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே நந்தி மாதிரி இவன் எதுக்குன்னு தம்பிய தலையில தட்டி வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோவுமே எதுக்காக அவன் அனுப்பிச்ச அவன் இங்கே இருந்திருப்பான்ல அப்படின்னு கேக்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவன் போய் தேவையில்லாம உன்னையனையும் பத்தி சம்பந்தமே இல்லாம எங்க அப்பா அம்மா கிட்ட நம்மள பத்தி வத்தி வச்சிருவான், அதனாலதான் அவன் அனுப்பிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு தம்பி இருந்தாதான் புரியுன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ என்ன சொல்றானா எனக்குமே தம்பி இருக்கான், அவன் உன் தம்பிய விட சின்ன பையன், அவனுக்கு வெறும் 5 வயசு தான் ஆச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் சின்ன வயசுல நியூசிலாண்ட்ல தான் இருந்தேன், எங்க அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு, அதனால என் தம்பி எங்க அம்மாவோட நியூசிலாண்ட்லயும் நான் எங்க அப்பாவோட கொரியாலயும் இருக்கேன், என் குட்டி தம்பிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயின நான் இப்போ உன்ன என் வீட்டு கூட்டிட்டு போற அப்படின்னு ஹீரோட வீட்டுக்கு ஹீரோயின கூட்டிட்டு போறான். ஹீரோ அங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிளம் ட்ரீ கிட்ட நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போக அந்த ட்ரீய பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே அவன் கையில ஒரு கேமரா வச்சிருப்பான், அந்த மாதிரி நம்ம ஹீரோயின அந்த கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின வீடியோ எடுத்துட்டு இவங்க ஒரு இடத்துல கிஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. மேல இருந்து ஒரு பழம் நம்ம ஹீரோயின் தலையிலேயே விழுக ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க.
இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை வீட்டுல கொண்டு போய் விடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப என்ன கேக்குறானா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயாவது படத்துக்கு போலாமா அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினுமே என்ன இது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோமே ஹீரோயினை பார்த்து படத்துக்கு தானே போறோமான்னு கேட்ட, கண்டிப்பா படத்துக்கு போலாம், அடுத்த வாரம் 7ஆம் தேதி நம்ம படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. எப்படின்னா அடுத்த வாரம் 7ஆம் தேதி வரும்னு நம்ம ஹீரோயின் காத்துக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அடுத்த வாரம் 7ஆம் தேதி என்ன சட்டை போடலான்னு ஒவ்வொரு சட்டையா நம்ம ஹீரோயின் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எந்த சட்டையுமே பிடிக்கல. இதான் நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றானா, ஷாப்பிங் போறா. ஷாப்பிங் போயிட்டு திருப்பி வரும்போது ஜின்ன பாத்துறா. ஜின்ன என்ன கேக்குறானா, ஏன் இப்பெல்லாம் என்ன பாக்க வரதே இல்ல, சரிவா நீ அனுப்பி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்னு நம்ம ஹீரோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த கடைக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரான். நம்ம ஹீரோயின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்களோட லிப்ஸ்ல லைட்டா ஐஸ்கிரீம் ஒட்டி இருக்கும், அதையும் போய் தொடச்சு விடலான்னு போறான். நம்ம ஹீரோ இப்ப கரெக்டா வந்து இதெல்லாம் தொடச்சுக்கோன்னு ஒரு டிஷ்யூவை குடுக்கறான். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதுதான் ஓபனிங்ல ஒரு பொண்ணு சர்ஜரிக்காக போயிருப்பாள, அந்த பொண்ணு அங்க வர நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்கும் ஜின்னுக்கும் எதுக்காக இப்படி அழுகுறாங்க, யார் இவங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் என்ன சொல்றானா, இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹீரோக்கும் ஜின்னுக்கும் அவங்க ஃப்ரெண்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்கல்ல. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்த்து, நட்புக்கு ஒரு இலக்கணனா அது நீதான், என் காதலுக்காக நீ எவ்வளவு உழைச்சிருக்க, நான் அமெரிக்கால இருந்து வந்தவன்னையே என் ஆளை பாக்க வச்சிட்டியே, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், என் ஆளு யூனிஃபார்ம்ல இருந்தா கூட எவ்வளவு அழகா இருந்தா பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் ஓ ஆள் ஒண்ணு யூனிஃபார்ம் போட்டு இல்லடி, என் பக்கத்துல ஒரு பைய உட்காந்துட்டு இருந்தான் பாத்தியா, அவன் தானே ஜின் அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு போட்டோ அனுச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து இப்ப காட்டுறாங்க. இந்த பையனை தான் நான் லவ் பண்ண அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆளை மாத்தி காதலிச்சுட்டோமேனே நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த விதத்திலயும் துரோகம் பண்ணிட கூடாதுன்னு ஹீரோ ஹீரோயினை பார்த்தா கூட நம்ம ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கடைக்கு வந்தது நம்ம ஹீரோ தான். இந்த அத்தனை பிரச்சனைக்கு காரணம், நம்ம ஹீரோ ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு ஜின்னோட சட்டைய ஹீரோயினோட ஃப்ரெண்டு கடைக்கு போட்டு வந்திருப்பான், அதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம். நம்ம ஹீரோயினாலயுமே உண்மைய சொல்லாம இருக்க முடியல. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட உண்மைய சொல்ல நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடம்புல ஆபரேஷன் பண்ண தலைமை பார்த்து ஹார்ட்ல இப்பதான் இவ ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. நம்ம ஏதோ சொல்லி இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதுன்னு உண்மைய சொல்லாம அப்படியே விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோயின் வருவா அவ கூட சேர்ந்து ஜாலியா படம் பாக்கலான்னு தியேட்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்து அவள் எங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு ஏதோ சின்ன ஒர்க் இருக்காமா, அதனாலதான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கா, வா நம்ம போய் படம் பாக்கலான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை படம் பார்க்க கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஜின் இருக்கான்ல அவனோட தோட்டத்துக்கு போய் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னுமே அவங்க தோட்டத்துல வேலை முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினை அவன் தான் பைக்ல வந்து அவங்க வீட்டுல டிராப் பண்றான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஹீரோயினை பார்த்து, உன்னை பார்த்தாலே தெரியுது என்கிட்ட நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, உண்மைய சொல்லு நீயும் ஜின்னும் லவ் பண்றீங்க தானே அப்படின்னு கேக்க, எல்லா விஷயத்தையுமே இவ தப்பா புரிஞ்சிருக்காளேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயினோட செல்லுக்கு இப்ப போன் வருது. போன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவங்க ஃப்ரெண்ட் முன்னாடி பேச முடியாதுல, போன் பூத்துக்கு வந்து நம்ம ஹீரோட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, ஒன்னுல இருந்து 10 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்ல, அவங்க ஒன்னுல இருந்து 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ இங்கிருந்தோ ஓடி வரான். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்னுமே காதல் ஜாஸ்தி ஆகுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு இந்த மாதிரி ஏதோ அர்ஜென்டான ஒர்க் இருந்துச்சுன்னா எங்கிட்ட போன் பண்ணி சொல்லிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்து உன் ஃப்ரெண்டு ரொம்பவே நல்லா பழகுனா, உன்னை பத்தி நிறைய விஷயத்த சொன்னா, நீ நிறைய பசங்களை போட்டு அடிப்பியாமே அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னைக்கு ஒன்னும் வேலை இல்ல, நான் இன்னைக்கு சும்மாதான் இருந்தேன், இனி நம்ம பேசவே வேணான்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோவுமே இதுல பயங்கர அப்செட் ஆயிடுறான். நம்ம ஹீரோ எதுக்கு ஹீரோயினை மீட் பண்ண வந்திருப்பானா, ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் குடுக்கறதுக்காக வந்திருப்பான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹீரோயினோட கடைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோ போயிருப்பான், அப்ப நம்ம ஹீரோயின் அந்த 18+ DVD எடுக்க போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோயினை பாத்திருப்பான். அப்பவே நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வந்திருக்கும். அதனாலதான் ஸ்கூல்ல கூட ஹீரோயின் கிட்ட அந்த கேசட்டை கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பஸ்ஸை சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொன்னதே நம்ம ஹீரோ தான்.
நம்ம ஹீரோவுமே ஜின் கூட ஹீரோயின் பழகறத பார்த்து கொஞ்சம் பொசசிவ் கூட ஆயிருப்பான். இப்ப ஏன் நம்ம ஹீரோயினை பார்க்க முக்கியமா வந்திருப்பானா, இப்ப நம்ம ஹீரோ நியூசிலாந்து கிளம்பி போறான் அத நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லதான் ஹீரோ வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி சொல்ல, இவன் அப்செட்ல அந்த லெட்டரை கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தாலுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம விலகி விலகி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, எங்கிட்ட நாலு தீம் பார்க்கோட டிக்கெட் இருக்கு, நம்ம நாலு பேர் போலான்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் ஜின் நாலு பேரும் அந்த தீம் பார்க் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ கூட போகாம ஜின்னோட ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அவங்க ஃப்ரெண்டு கூட க்ளோஸ் அப் பழக வைக்க நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே போக போக இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப கூட பாருங்களேன், ரோலர் கோஸ்டருக்கு ரெண்டே ரெண்டு டிக்கெட் தான் இருக்கு, யார் போலாம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்தி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னும் ஹீரோயினும் ரைடுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா, நான் ரைடு போறேன்னு அங்கிருந்து போயிருப்பான். நம்ம ஜின்ன பாத்துமே நான் ரைடு போறேன் அப்படின்னு ரோலர் கோஸ்டர்ல ஏறி இருப்பான். ஜின்னுமே ஒன்னும் புரியாம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நிக்கிறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஜின்னு என்ன சொல்றானா, என் ஃப்ரெண்ட் அதுல ரைடு பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவனுக்கு ஹைட்னா பயமாச்சே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே ஒன்னும் புரியல. ரைடு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. நம்ம ஹீரோயினுமே நீ நல்லா இருக்கீல அப்படின்னு கேக்க ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ஹைட்னா பயம், உன் கூட இருக்கதான் நான் வந்த அப்படின்னு சொல்ல இப்ப அந்த ரைடு முடியுது. இப்போ ரைடு முடிஞ்சு நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நான் நியூசிலாந்துக்கே திரும்பி போக போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷம், நீ கூட தம்பிய மிஸ் பண்றத சொன்ன, அவன் கூட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுனே, கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாத மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ அவனை லவ் பண்ற, எதுக்காக எனக்காக நீ விட்டு குடுக்கற அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழக ஆரம்பிக்கிறாங்க. ஏ நான் வேணுனே பண்ணல, பேரை மாத்தி நான் தெரியாதனமா காதலிச்சிட்டேன், நான் அவனை எப்பவும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ரொம்ப கோவமா, லைஃப்ல எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எனக்காக நீ விட்டு கொடுத்துருக்க, உன் காதலி விட்டு கொடுக்காத, நான் ஒன்ன அவன் காதல விட்டு கொடுக்க சொல்லி கேட்டேன் நானு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்னால நம்ம ஹீரோவை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியல, பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கூட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து, அவ உன்ன எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா, எனக்காக அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு கிடைச்ச ட்ரூ ஃப்ரெண்ட் அவ, எனக்காக அவ நிறைய விஷயம் பண்ணிருக்கா, நான் ஸ்கூல்ல இருக்கும் போது எப்பெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதோ அப்பெல்லாம் அவதான் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன முதுகுல தூக்கிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவா, அவ நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அவன் நியூசிலாந்து போகிறதுக்காக பயங்கரமா பேக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுமே கடைசியா ஹீரோயினை பாக்கலான்னு அவங்க கடைக்கு வந்து பாக்குறான். ஆனா அவங்க இல்ல, எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, அதனால மொத்த ஃபேமிலியுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே நைட்டு ஃபுல்லா ஹீரோயினோட கடையிலேயே இருப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோயின் வந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது, நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்து கூட நம்ம ஹீரோயின் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க மயங்கி விழுந்தவன நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவங்கள தன்னோட முதுகுல சுமந்துகிட்டு டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போறாங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே, ஏ நான் நடிக்கதான் செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல, என்ன இறக்கி விட அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஹீரோயினை பார்த்து, நடிக்காதடி, உனக்கு அவனை எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும், அவன் நம்ம ஊர்ல இருந்து கிளம்ப போறான், அவனை போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பாரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வெளியே போனா நம்ம ஜின்னுமே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்த உடனே அவன் பேரை சொல்லிக்கிட்டு இப்ப அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க, நீ ஊரை விட்டு போறதுல எனக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா, நம்ம ஹீரோயினுமே நான் அவனை லவ் பண்ற அப்படின்னு சொல்ல பயங்கரமா ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ போக வேண்டிய ட்ரெயின் வர நம்ம ஹீரோவுமே கண்டிப்பா உன பாக்க நான் திரும்பி வருவேனே, இப்ப அந்த ட்ரெயின்ல ஏறி அப்படியே போயிடுறான். ரெண்டு பேரும் பயங்கரமா அழுதுகிட்டு நம்ம ஹீரோவும் நியூசிலாந்து போயிடுறான். நம்ம ஹீரோ ஹீரோயினும் இமெயில லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜின்னும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க நமக்கு. இப்ப கரெக்டா 1999 முடிஞ்சு 2000 வருஷம் பறக்க போகுது. இவங்களுமே இந்த நூற்றாண்டு லவ் பண்ற முதல் கப்பல் நம்ம தானே, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, நான் ஜேர்னலிசம் இந்த காலேஜ்ல தான் படிக்கலான் இருக்கேன், இந்த காலேஜ்ல நீ நானும் சேர்ந்து படிச்சோம்னா நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பயங்கரமா படிச்சு அந்த யூனிவர்சிட்டியில அட்மிஷனும் வாங்கிருப்பாங்க. ஆனா என்னாச்சுன்னே தெரியல, நம்ம ஹீரோயின் அனுப்புற எந்த மெசேஜுக்கும் சரியா ரிப்ளை வரதில்ல. நம்ம ஹீரோக்கு போன் பண்ணாலும் யாரும் போன் எடுக்கல. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்றாங்க.
நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. தேர்ட் இயர் முடிஞ்சும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப கோபமா நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைக்கிறாங்க. நீ உன் வாழ்க்கைய பாத்துட்டு போயிட்டீல, நானே வாழ்க்கைய பாத்துட்டு போயிடுறேன்னு ஹீரோன் அங்கிருந்து போயிருப்பாங்க. இப்ப அப்படியே பிரசண்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் வந்திருக்கும்ல, இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிளம் மரத்துக்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே அங்க இருக்கு. அந்த டிஸ்பிளேவை கொஞ்சம் உத்து பார்த்தா நம்ம ஹீரோட பேரை போட்டு அவரு இறந்து போயிட்டாருன்னு போட்டிருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, நான் தான் உங்க லவ்வரோட தம்பி, எங்க அண்ணா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்க வீடு காலி பண்ணும் போதுதான் எங்க அண்ணனோட கேமராவும் அதுல இருந்து டிவிடியும் ஷோரூம்ல இருந்து எனக்கு கிடைச்சது. அந்த டிவிடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அண்ணன் உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தானு. அதனாலதான் நான் உங்களை இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோட தம்பியுமே எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவான், நான் கொரியாவுக்கு போகணும் கொரியாவுக்கு போகணும்னு சொல்லுவான், ஆனா அவன் இப்படி இறந்து போவான்னு நான் எதிரே பாக்கல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப ஹீரோட தம்பியுமே ஹீரோயின் கிட்ட ஒரு சீடிய குடுக்கறான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை நிறைய புட்டேஜ் எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. இத பாக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ நியூசிலாந்து இருக்கும் போது அவன் தம்பியோட இருக்கான். அவன் தம்பிய பார்த்து ஹீரோயினுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனுமே ரொம்ப கியூட்டா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து, கண்டிப்பா நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவ, என்னால எவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட வர முடியுமோ நான் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவேன், அவளப்படாத அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ முடியும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இங்கே இந்த திரைப்படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.